குரூப் ஃபோர் தேர்வு தமிழ் வழி சான்று பெறுவதில் தேர்வர்கள் அவதி. முறையான எளிமையான வழிகாட்டல் நெறிமுறைகளை அரசு வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் ஃபோர் பணிகளுக்கான இளநிலை உதவியாளர் தட்டச்சர் விஏஓ உள்ளிட்ட 7300 பணிகளுக்கு தேர்வினை அறிவித்துள்ளது. இதற்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என்பதால் 18 வயது பூர்த்தியடைந்த ஏராளமானோர் விண்ணப்பித்து வருகின்றனர். தமிழக அரசு பணிகளுக்கு தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கி வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்த மாணவர்கள் பெரும்பாடுபடுகின்றனர். பெரும்பாலானோர் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றுள்ளதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்த பள்ளிகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். பல பள்ளிகள் மூடப்பட்டுவிட்டதால் ஆவணங்கள் இல்லை என்று பல பள்ளிகள் கூறும் நிலை உள்ளது. ஏஇஓ டிஇஓ அலுவலகங்களிலும் இது குறித்து ஆவணங்களே இல்லை என்று தெரிவிப்பதாக தேர்வர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாணவர்கள் படித்த பல பள்ளிகள் மூடப்பட்டு விட்டதால் தேர்வர்கள் சான்றிதழ் பெற முடியவில்லை. எனவே தேர்வர்களின் நலன் கருதி தமிழக அரசும் கல்வித்துறையும் தெளிவான வழிகாட்டல்களை வழங்கினால் மாணவர்கள் சிரமமின்றி தமிழ் வழி சான்று பெறுவர். அது மட்டுமின்றி மன உளைச்சலின்றி தேர்வுக்கு விண்ணப்பிப்பர். கொரோனா காரணமாக 3 ஆண்டுகள் கழித்து தேர்வு அறிவிப்பு வந்துள்ள நிலையில் தேர்வர்கள் சிரமமில்லாமல் விண்ணப்பங்களை அனுப்ப வழிவகை செய்ய வேண்டும் என ராம் டிவி தமிழ் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது.